உட்கார். அனி பத்ரமா போயிட்டு வாங்க. சொல்ல வேண்டியதான வாய தொடர்ந்து உட்கார். பத்ரமா போயிட்டு வாங்க. வாங்க வாங்க வாமா. வணக்கங்க. உட்காரு ராதா. ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கா பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? பரவாயில்ல. என்னப்பா இது, புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க, பாலும் பழமும் கொடுக்கணும்னு சம்பிரதாயம் இருக்குன்னு தெரியும் இல்ல உனக்கு? முதலாளி இல்லையாமா? கடைக்கு போயிருக்காரு மாணிக்கம். மா, மாணிக்கம் கடையில சேர்ந்து இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் அவரு காலையில எழுந்து கடையை பார்க்க போயிருக்காரு. மத்தபடி எப்பவும் மாணிக்கம் தான் பாத்துக்குவான். வாங்க மணிக்கண்ணே, வாங்க. இந்தம்மா பால். நீ ஏன் பாலை காய்ச்சி கொண்டு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நல்லாவே இருந்திருக்காதுமா. வீட்டுக்கு புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்த ஜோடிக்கு பெரியவங்க கையால தான் பால் காய்ச்சி கொடுக்கணும். பாத்தியா மணிக்கம், வேலை செய்யன்னு சொன்னதும் என் பொண்ணு புதுசா சில சம்பிரதாயம் எல்லாம் கண்டுபிடிக்கிறா. ராதா, காலேஜ் படிப்பெல்லாம் எப்படிமா இருக்கு? நான் நிர்மலா கிட்ட அடிக்கடி விசாரிப்பேன். நல்லா போயிட்டு இருக்கண்ணே. நிர்மலாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஓ நாத்தனார் நிர்மலாவும் இவளும் காலேஜில் ஒன்னாதான் படிக்கிறாங்க. ஏன் நீங்க வந்ததுலேருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னம்மா புது பொண்ணு, இன்னும் பயம் தெளியலையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்றீங்க, ஆனா உங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? முதல் நாள் காலேஜுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் ராகிங்க பார்த்து நடுங்கிக்கிட்டு வருவாங்களே, அப்படி இருக்கு. பயப்படாதீங்க, மாணிக்கண்ணே ரொம்ப நல்லவர், உங்களை பூ போல வச்சு தாங்குவாரு. இதுக்கு தாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றது. இந்த கூச்சம், பயம், குனிஞ்சு பாக்குறது, மேல பாக்குறது, சைட்ல பாக்குறது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே கிளியர் ஆயிடும். நம்ம பாட்டுக்கு ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? தெரியலையே. தெரியலையா? என்னங்க இவ்வளவு ஒசரமா வளர்ந்துகிட்டு நான் கேக்குற சின்ன கேள்விக்கு தெரியலன்னு பதில் சொல்றீங்க? கொடுங்க. பரவாயில்லம்மா, இது என்ன உடஞ்சா போச்சு, எதுக்கு பதற? உட்காரு. வாப்பா மாணிக்கம், வாமா உட்காருங்க. வந்து நேரமாச்சா? இல்ல முதலாளி, இப்பதான் ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. வாங்கண்ணே வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரமேஷ். எங்க போயிட்டு வரோம்? ஜாப்க்கு அப்ளிகேஷன் போட்டு வரேன். என்ன வேலைடா? ரயில்வே ஜாப்க்கு அப்ளிகேஷன் வந்துச்சு, சும்மா போட்டு வச்சேன். கிடைக்குதோ கிடைக்கலையோ போட்டு வைப்பமே. போடும்போது நம்பிக்கை இல்லாமல் போட்டா எப்படி? இப்போ நிலைமை அப்படிதானே இருக்கு. அப்பா சாட்டிஸ்பேக்ஷனுக்காக இந்த வேலை கிடைச்சிரோன்னு போய் சொல்ல முடியுமா என்ன? விடுறா, அப்படி வேலை கிடைக்காம போனா என்ன, இருக்கவே இருக்கு நம்ம கடை, அதை கவனிக்க வேண்டியதானே? ஆமாண்ண, பிரச்சனையே இல்லை. மார்க்கெட்ல போய் அப்பா மாதிரி செட்டில் ஆயிடு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், அதென்ன அவ்வளவு இலக்காரமான விஷயமா? இந்த பிசினஸ் பண்ணிதான் முதலாளி இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி உங்க ரெண்டு பேரையும் படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்காரு. மறந்துடாதீங்க. அவ்வளவு எதுக்கு? மாணிக்கம் அங்க வேலை பார்த்து சௌக்கியமா இருக்கு இல்லையா? இப்படி ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலையா?
மரகதம் இதோ வரேங்க. என்னங்க? ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? என்னது? எனக்கு மாணிக்கத்தை பத்தி ஒரு சின்ன டவுட் இருக்கு. டவுட்டா? ஆமா. நீ ஒன்னு பண்ணு, சரோ கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து, நேத்து நைட்டு அவன் வீட்டுல இருந்தானா இல்ல எங்கயாச்சும் வெளியே போனான்னு கேட்டு என்கிட்ட சொல்றியா? கர்மம். ஏங்க உங்க புத்தி இப்படி போகுது? பொண்ணு காலேஜ்ல படிக்கிறா, பையன் படிச்சு முடிச்சுட்டான். இந்த வயசுல அடுத்தவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு? வெக்கம் இல்லாம இத போய் வர கேட்டு சொல்லுன்னு சொல்றீங்களே. நீ என்னமோ தப்பா நினைச்சிட்டு பேசுற மரகதம். இது வேற காரணம், நான் உனக்கு அப்புறமா விவரமா சொல்றேன். நீ முதல்ல நான் சொன்னதை செய். காரணம் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஏங்க, எவனாவது ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்டாட்டியை விட்டுட்டு வெளியே எங்கேயாவது போவானா இல்ல போகதான் முடியுமா? அதாண்டி விஷயமே. போ, முதல்ல நான் சொன்னதை செய். போ. சரி சரி. என்னம்மா, எங்க வீடு போர் அடிக்குதா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ராதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. வளவளன்னு பேசுவா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சரோக்கா, எங்க அம்மா தான் வளவளன்னு பேசுவாங்க. நான் அவங்கள மாதிரி நூலை போல் சேலை. என்னம்மா பழமொழி கரெக்டா? இப்ப நீ எதுக்கு உள்ள வந்து உளறிட்டு இருக்க? ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்புக்கு தான். ஒண்ணும் வேண்டாம். பாத்தீங்களா சரோக்கா, எப்படி என்ன வெளியில துரத்துறாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு வேலையும் செய்யறதில்லன்னு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ நிஜமாவே செய்யறதுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. என்ன வேலை? தொடப்பத்தை எடுத்து வராண்டாவை போய் பெருக்கு, தூசிய கிடக்கு. போ. சி, போரான வேலை. சரி, இருந்தாலும் செய்யறேன். ஏமா சாரோ, மாணிக்கம் எப்படி? இல்ல, உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறானா? இத பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசு. ராத்திரி உன்னை ஒண்ணும் கோபமா பேசலையே. நீ ஒன்னும் சொல்லாம தலையாடுறத பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமா தான் தெரியுது. என்ன சந்தேகம்? மாணிக்கம் உங்ககிட்ட நேத்து சரியா நடந்துக்கலையோன்னு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட பிரியமா தான் நடந்துகிட்டாரு. நேத்து விடியற வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? சந்தோஷம்மா. சரி, நீ இதை கொஞ்சம் பாத்துக்க, நான் இதை வந்துடுறேன். எங்க, அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சேன், ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்படியா? ஆமா, மாணிக்கம் நல்ல பிரியமா இருந்தானா, விடிய விடிய பேசிட்டு இருந்தாங்களா? அப்படியா சொல்ற? கேட்டீங்க, விசாரிச்சு சொல்லிட்டேன். மேற்கொண்டு இதே மாதிரி யாருக்கிட்டயாவது கேட்டு உளராம இருங்க. சரி போ. பின்னால உக்காந்தானே இருக்க? இப்படி உம்மு இருந்தா எனக்கு தனியா வர மாதிரி இருக்கு. என்னவும் ஏதாவது பேசு. இப்படி ஊன்னு மொத்த வார்த்தையில பேசுறதுக்கு நீ பேசாமே வரலாம். என் மேல கோவமா? கேக்குறல பதில் சொல்லு. இல்லன்னு சொன்ன. எப்ப சொன்ன? கோவம் இல்லன்னு தலைய ஆட்டன. சைக்கிள்ல பின்னாடி உட்காந்து தலைய ஆட்டா எனக்கு எப்படி தெரியும்? வாயால பேசணும். ஆண்டவன் வாய அதுக்கு தான் கொடுத்திருக்கான். புரியுதா? இதுக்கும் தானா?
அடாடாடா, எங்கண்ணே பட்டுடும் போல இருக்க. ராமரும் சீதையும் போல, முருகனும் தேவியானையும் போல. வா. என்னங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வரவா? என்ன மாணிக்கம், உன் முதலாளி வீட்டில் நல்லா கவனிச்சிட்டாங்களா? ஏமா அப்படி கேட்குறீங்க? இல்லை, உன் முகத்துலேயும் உன் பொண்டாட்டி முகத்துலேயும் மலர்ச்சி தெரியுது. விசேஷம் ஒன்றும் இல்லைம்மா, பழக்கமான விருந்து சாப்பாடு தான். விருந்து சாப்பாடு உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. சாப்பாடில் என்னமா இருக்கு, முதலாளி வீட்டில் எல்லாரும் பிரியமாக பேசினாங்க, அதானே முக்கியம். சரவம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அத்தை காஃபி. எனக்கு எதுக்கு காஃபி போட்ட? ஏத்த, நான் இப்பதானே காஃபி குடிச்சேன், கேட்டுட்டு போடுறதானே. பால் சக்கரை என்ன ஓசிலையா வருது? இந்த மாதிரிலாம் பொருளை வேஸ்ட் பண்ணாத. இங்க வா. உன் தலையில பூ வச்சுக்கணும்னு உனக்கு தெரிஞ்சது இல்ல? வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்காளே, அவளுக்கு ஒரு முழை பூ வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தோணல? அம்மா, இந்தாங்கம்மா, சரோதா நிர்மலாக்கு பூ வாங்க சொல்லி சொல்லிச்சு, நான் வாங்கின மறந்து சைக்கிள் வச்சுட்டு வந்துட்டேன். இந்தாங்க. ஏண்டா, உன் தங்கச்சிக்கு ஒரு முழை பூ வாங்கறதுக்கு உன் கொண்டாடி சிபாரிசு பண்ண வேண்டியது இருக்கு. கால கொடுமைடா. சரோ, சாரி, காலையில் ஒன்று அடிச்சிட்டேன், அது ஒன்றும் மனசில் வச்சுக்காத. எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் அம்மா முக்கியம் நீ நினைக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, என் தம்பி தங்கச்சி கூட ரொம்ப சின்னவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை அம்மா வளர்த்தாங்க, சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா வீடு வீடாக போய் வேலை செஞ்சு எங்களை வளர்த்தாங்க. எத்தனையோ நாட்கள் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அம்மா பட்னியை படுத்து தூங்குவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அழுதுருக்கேன். சின்ன வயசுலேயே புருஷனை இழந்துட்டு தன்னோட பசி உணர்ச்சிகள் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு எங்களை வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட அம்மா அழக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. அதான் காலையில் எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு, மறக்க வேண்டிய விஷயங்களை உடனே மறந்துடணும்னு. அதான் உங்க அப்பாவே சொல்லிட்டாருல்ல, மறந்துடு ப்ளீஸ்.
முயற்சி பண்றேன், ஆனா முடியாதுன்னு தோணுது. ஏன், எதுக்காக சரோ? என்ன நீங்க முதல் முதலா தொட்டதும் அப்பதானே. அதை எப்படி மறக்க முடியும்? என்ன மன்னிச்சிரு. எங்க அம்மா ஐயோன்னு கத்துன உடனே அந்த நிமிஷம் என்னைய நான் மறந்துட்டேன். சரி விடுங்க. என் கல்யாண வாழ்க்கையோட ஆரம்பமே வித்தியாசம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். நிஜமாவே நீ வித்தியாசமான பொண்ணுதான். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தனியா தூங்கினவளாச்சே. சரோஜா, இங்க வரியா? சரோஜா அத்தை, கொஞ்சம் கீழே வரியா? என்னங்க அத்தை? ஆத்தா, இந்த வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக இல்லை. வயசுக்கு வந்த பொண்ணும் கல்யாணமாகாத கொழுந்தனும் இருக்கிறாங்க. கொஞ்சம் நினப்பில் இருக்கட்டும். அத்தை, நீ சிரிக்கிறது வாசல் வரைக்கும் கேட்குது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கமாக இருக்கட்டும், ரொம்ப ஆடாத. என்ன, போ அத்தை போ. என்ன சொன்னாங்க சரோ? அது அது ஒண்ணு இல்ல, உரம் ஒரு ஊத்துறதுக்கு பால் காய்ச்சி எங்க வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. நான் இப்பதான் உன்னை நிதானமா பாக்குறேன். நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு தான் நமக்கு ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் நைட். மாணிக்கம் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறானா?